Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. Hotstar Specials, Uppu Puli Karam, Attakasamana, Kuduba Galata Web Series. Now streaming on Disney Plus Hotstar. Inniki nama enga irukom appadina Sandhya Ragam abindra serial. Andha serial oda set la dhaan. இன்னும் உண்மையான வீடா இல்லை செட்டா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தத்துவமாக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பொதுவாகவே எல்லா சீரியல்களிலுமே டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த குடும்பத்தோட முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே எங்கே உட்காந்து பேசுவாங்கன்னா அந்த டைனிங் டேபிளில் தான். இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து தான் நிறைய வகையான பிரச்சனைகள் எல்லாமே பேசுவாங்க. சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நாங்கள் இந்த சீரியலில் இங்கே இருக்கிற சீனை பற்றிலாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா தெரியுமா அது? ஐயோ, அந்த டைனிங் டேபிள் சீன் வச்சாலே ஜென்ஸ் எல்லாருமே உட்காருவாங்க, நாங்கள் பரிமாறணும், லிட்ரலி அள வச்சிடுவோம். முக்கியமாக இந்த ராஜ்கமலை கேட்டு பாருங்களேன். நேயர்களுக்கு வணக்கம், நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சந்தியாராகம் அப்படின்ற சீரியல் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சீரியலோட செட்டில் தான், அதாவது அந்த சந்தியராகம் சீரியல் நடக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நாம் இப்போ இங்கே இருக்கோம். இந்த வீடை பார்க்கும்போது இந்த வீடு வந்துட்டு உண்மையான வீடா இல்லை செட்டா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை போய் உள்ளே போய் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு கியூரியாசிட்டி இருக்கும், அதாவது சீரியல்லாம் பார்க்கும்போது ஆஹா இந்த வீடு இவ்வளோ அருமையாக இருக்குது, இந்த வீடெல்லாம் எங்கே இருக்கும், இந்த வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வந்துட்டு உண்மையா இல்லை செட்டா, இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கியூரியாசிட்டி நிறைய மக்களுக்கு இருக்கும். உங்களோட ஒரு பிரதிநிதியாக, அதாவது வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சந்தியராகம் சீரியலோட வீடு எப்படி இருக்கும், தென் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க பொருட்கள், தென் இந்த வீட்டுக்குள்ளே ஷூட்டும் இப்போ போய்கிட்டு இருக்கு, ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் எப்படி இருக்கும், இந்த ப்ராம்ப்டிங்லாம் எப்படி இருக்கும், அந்த ப்ராம்ப்டிங் எடுக்க எடுக்க இந்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி எல்லாம் நடிக்கிறாங்க, இந்த மாதிரி லைவாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டையே கவர் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சந்தியாராகம் அந்த சீரியல் நடக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இப்போ வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இது என்ன உண்மையான வீடா இல்லை செட்டா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தத்துவமாக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது வந்துட்டு இந்த கிராமத்துலலாம் உள்வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் கூட இங்கே இருக்குது. பட் ஆனால் சென்னையில் திருவேற்காட்டில் இந்த செட் போட்டிருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்த உடனே நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து செட் போட்டிருக்கீங்கள, ஐ மீன் இந்த வீடு, இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஊஞ்சல், இந்த ஊஞ்சலில் வந்துட்டு எப்படி உட்காரலாமா, வெயிட் தாங்குமா அப்படின்ற மாதிரி கூட நான் கேட்டேன். அப்படி கேட்கும்போது இல்லை இல்லை இது கிட்டத்தட்ட உண்மையான வீடு தான், அதாவது வந்துட்டு உண்மையான வீடு எப்படியெல்லாம் கட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த வீட்டையுமே வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம கட்டியிருப்போம், இதுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டியிருப்போம், இது வந்துட்டு கிட்டத்தட்ட உண்மையான வீடு மாதிரியே தான் இருக்கும். இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் வேறு எங்கேயாவது இதே ப்ரொடக்ஷனில் இன்னொரு சீரியல் நடக்குது அப்படின்னா இதில் இருக்க பொருட்கள்லாம் அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல இதே மாதிரியான இன்னொரு வீடை கூட இன்னொரு இடத்துல செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே எப்போதுமே வேஸ்டே ஆகவே ஆகாது, கிட்டத்தட்ட ஒரிஜினல் வீடு மாதிரி நீங்கள் எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு தொடலாம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இந்த ஊஞ்சலில் தான் உட்காந்துருக்கேன். முதல் வாட்டி உள்ளே வந்தோடனே இதில் உட்காரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தயக்கம் இருந்தது, பட் இப்போ எனக்கு இல்லவே இல்லை. நிறைய பேருக்கு, அதாவது வந்துட்டு இந்த சீரியல் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு என்ன கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, இந்த சீரியல் நடக்கும் இல்லையா, ஐ மீன் இவங்களோட அந்த சமையல் கட்டெல்லாம் பார்க்கணும், இந்த சமையல் கட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க இந்த சீரியலில் பொண்ணுங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய குடும்ப பெண்களுக்கு வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது அந்த சமையல் கட்டை தான். நீங்கள் சந்தியராகம் சீரியலில் பார்க்கக்கூடிய அந்த சமையல் இருக்கு, அதாவது வந்துட்டு வீடு தான் செட்டு, அவங்க வந்துட்டு புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க, மற்றபடி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காய்கறி எல்லாமே ஒரிஜினல் தான், இதெல்லாம் எந்த வகையான செட்டும் கிடையவே கிடையாது. இதுதான் சந்தியராகமில் வர அந்த கிச்சன், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரிஜினல் பொருட்கள் தான். இது இந்த விஷயங்கள் எதுவுமே செட் கிடையாது, எல்லாத்துலேயுமே மஞ்சத்தூள் அந்த மிளகாத்தூள் அந்த மிளகுத்தூள் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்குது. வாங்க அடுத்தது பெட்ரூம்,
அதாவது வந்து இப்போ பெட்ரூமில் யாரும் கிடையாது. ஸோ அந்த பெட்ரூம் எப்படி இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்தது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த செட்டில் நான் பார்த்து ரொம்ப வியக்கிறது என்ன அப்படின்னா, நிறைய ஃபோட்டோஸ் அங்கங்கே, அதாவது வந்துட்டு பொதுவாக ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அது மாதிரி இங்கேயுமே வந்துட்டு லைவாக நிறைய ஃபோட்டோஸ், அதாவது ரியல் லைஃப் பீப்புளோட ஃபோட்டோஸே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ லைவாக அந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வெளியில் அங்கங்கே நிறைய ஃபோட்டோஸ் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே இந்த பெட்ரூமில் இந்த சீரியல் சம்மந்தப்பட்ட, அதாவது சந்தியாராகம் சீரியல் சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் அங்கங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு ஃபேமிலி இங்கே வாழ்ந்த மாதிரியும், அந்த உண்மையாகவே அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்களே அந்த பெட்ரூமில், அதே மாதிரியே அந்த செட்டோர்க்கில் நிறைய ஃபோட்டோஸ் அங்கங்கே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நிறைய வந்துட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஒழுங்காக நம்ம நிமிர்ந்து கூட பேச முடியல, அந்தளவுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் வந்துட்டு டேரக்டரோட பிளேஸ், இங்கே உட்காந்து தான் வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்திட்டையுமே அவர் கொடுத்துட்ருப்பாரு, அதாவது ஆர்டிஸ்ட்கிட்ட, ஐ மீன் டேரக்டரோட அந்த மானிட்டரை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மானிட்டர்லேருந்து ஐ திங்க் ஏதோ ஒரு டைனிங் டேபிள் சீன் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே எல்லா சீரியல்களிலுமே டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தோட முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள், முக்கிய பிரச்சனைகள், நம்ம எல்லா குடும்பத்துலேயுமே அப்படி தானே, எல்லாமே எங்கே உட்காந்து பேசுவாங்கன்னா அந்த டைனிங் டேபிளில் தான். அது மாதிரி ஒரு மார்க்கபிளான ஒரு பிளேஸ், அதாவது இந்த சந்தியாராகம் சீரியலில் அடிக்கடி முக்கிய பிரச்சனைகளை பேசக்கூடிய அந்த டைனிங் டேபிள் இதுதான், அதாவது வந்துட்டு டைனிங் ஹால்னு கூட சொல்லிடலாம். இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து தான் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய லவ் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய வகையான பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைனிங் டேபிளில் தான் பேசுவாங்க. சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப நாளாவே உங்க எல்லாருக்குமே கியூரியாசிட்டியா இருக்க மாதிரி எனக்குமே கியூரியாசிட்டியா இருக்கு, இந்த சீரியல்ல வர வீடுகள்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரிஜினல் மாதிரியாக தான் செஞ்சுருக்காங்க, அதாவது வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட செட்டாக இருந்தாலுமே அந்தளவுக்கு ஒரிஜினலாகவே செஞ்சுருக்காங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, வீட்டில் வெளியே இருந்து காட்டும் போது மாடிலாம் காட்டினா, ஆனால் நீ கீழே தான் சுற்றிட்டு இருக்க, மாடிக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அடுத்து நம்ம போகிறதே அந்த மாடிக்கு தான் வாங்க. எனக்கு உண்மையாகவே ஒரு செட்டில் இருக்க மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு உண்மையாகவே ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரியும், அந்த உண்மையாலுமே ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு மாடி இருக்க மாதிரியும் அப்படியே தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. மாடிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம், அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோர் வழியாக உள்ள என்ட்ரி ஆனோம்ல, என்ட்ரி ஆகி நான் மேலே அப்படி சுற்றி சுற்றி பார்த்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீப்ளேயில் எடிட்டில் போடுவாங்க, அது வந்து அந்த இடத்துல இருந்து தான் கிட்டத்தட்ட வந்துட்டு, அதான் நான் கிராமத்துலலாம் இந்த உள்வாசல் இருக்கும்ல, அந்தளவுக்கு லைவாக அந்த ஒரு உள்வாசல் செட்டப்பே வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க, அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டெப் சரி இப்போ இங்கே வந்தேன். இப்போ இங்கேருந்து மொட்டை மாடிக்கு நம்ம போகிறோம். மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். என்னங்க இது, இது வீடா இல்லை செட்டா, எனக்கே கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆஹா, இப்போ தான் செட்டுங்கிறதே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்துட்டு இந்த நட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இங்கே தான். அந்தளவுக்கு தத்ரூபமாகவே இந்த வீடு வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்துட்டு நம்ம வீட்டில் மொட்டை மாடிக்கு வந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்குது. இந்த வீட்டில் இந்த விஷயங்கள் எல்லாமே தான் செட்டு மாதிரி ஃபீல் ஆகுது ஒழிய, உள்ளே இருக்க பல விஷயங்கள் எதுவுமே செட்டு கிடையாது, அதெல்லாமே உண்மையான ஒரு பொருட்கள் தான். அதை வந்துட்டு சந்தியாராகம் சீரியல் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு அதை என்ன சொல்கிறது, ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதாவது வந்துட்டு ஆஹா, இப்படி தான் இருக்குமா சந்தியாராகம் சீரியலோட வீடு அப்படின்ற மாதிரி ரியலாக இந்த விலாக் மூலயமா என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அங்கே இருக்க அந்த ஆர்டிஸ்ட்களோட இந்த சீரியல் பற்றின அந்த அனுபவங்களை அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நாம் ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசி கலந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்கோம், அவங்க கூட சேர்ந்து நம்ம விளையாடுவோம் வாங்க. நாங்கள் இந்த சீரியலில் இங்கே இருக்கிற சீனை பற்றிலாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா தெரியுமா, ஐயோ அந்த டைனிங் டேபிள் சீன் வச்சாலே ஜென்ஸ் எல்லாருமே உட்காருவாங்க, நாங்கள் பரிமாறணும், லிட்ரலி அள வச்சுடுவோம். முக்கியமாக இந்த ராஜ்கமலை கேட்டு பாருங்களேன். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீங்கள் மைக் ரொம்ப நல்லா இருக்கீங்க. பேச மாட்டாங்களா சீரியல்? பின்னாடி நீங்க மூணு பேர் எப்படி இருப்பீங்க, என்னென்னலாம் பேசுவீங்க,
இவங்க என்ன பேசுவாங்க ஃபர்ஸ்ட் அது ப்ரோ என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் இது பாருங்க நான் செட் ப்ராப்பர்ட்டி, என்ன மட்டும் பேச வைக்கிறேன். எங்க சந்தியா ராகத்துக்கான என்னது காஸ்ட்லி செட் ப்ராப்பர்ட்டியா பண்ணி அந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். என்னென்னலாம் பேசுவீங்க ஃபர்ஸ்ட் பிரேக் டைம்லலாம்? எப்போவுமே வந்து பிரேக் டைம் நாங்கள் இந்த சீரியலில் இங்கே இருக்கிற சீனை பற்றிலாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா தெரியுமாது, ஐயோ அவர் தெரிஞ்சால் தெரியும் தெரியும் அவருக்கு, அந்த பற்றிலாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ அவங்களுக்கு வந்து அனிமல் லவர், ஸோ அனிமல்ஸ் பற்றி நாங்கள் பேசுவோம், எங்கள் வீட்டில் இருக்கிறத பற்றி பேசுவோம், ஜுவல்ஸு காஸ்டியூம்ஸு குழந்தைங்க இதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக பேசுவோம். சீனை பற்றிலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். சீனை பற்றி பேசவே, ஏன்னா சீன் வந்து என்ன அடுத்து என்ன சீன் போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது, அங்கே போய் நின்னா தான் எங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே இருக்கிறதுல யார் அடிக்கடி ரீடேக் வாங்குவா? இங்கே அப்படி யாருமே யாருமே இல்லை, யாருமே ரீடேக் வாங்கவே மாட்டிங்களா? ஓகே, அப்போ யார் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுவா, அதாவது ஷூட் போயிட்டு இருக்கும் போது அந்த ஷூட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் பண்ண மாட்டோம். ஜாலியாக விளையாடவே மாட்டீங்களா? இல்லை விளையாடுவோம், ஆனால் ஸ்பாட்டில் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டோம். மொத்தமாக எல்லாமே வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிப்போம், ரீடேக் வாங்கிப்போம். ஒருத்தர் மட்டும் தனியாகலாம் பண்ணி யாரையும் மாட்டி கொடுக்கறது கிடையாது. வாங்க மாட்டோம். அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்துட்டு நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியுமா? இந்த சீன்லாம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ்? யூஸ்வலி எங்கள் சந்தியாராகனில் டைனிங் டேபிள் சீன்ஸு அடிக்கடி நிறைய வரும். ஓகேவா, நிறைய வரும். அந்த டைனிங் டேபிள் சீன் வச்சாலே ஜென்ட்ஸ் எல்லாருமே உட்காருவாங்க, நாங்கள் பரிமாறணும், இந்த மாதிரி நடக்குமா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அவங்க அழுது லிட்ரலி அழ வச்சுடுவோம். முக்கியமாக இந்த ராஜ்கமலை கேட்டு பாருங்களேன், அவர் உட்காந்துறன்னா வேணும்ன்ட்டு அதை டார்கெட் பண்ணி ராஜ்கமலுக்கு பிடிக்காத சட்னி எதுன்னு பார்த்து அது மட்டுமே போட்டுட்டே இருப்போம். அவர் டேக்கில் எதுவும் பேசவும் முடியாது, நீ போதும் நீ இப்படின்னு தவிர அட் கட்டு சொன்ன உடனே கதறுவார். அப்படியே வேணும்ன்ட்டு சாப்பிடுமா சாப்பிடுமா அன்பா அன் கார சட்னி, நான் தள்ளி நின்னா கூட என்ன சொல்வேன்னா, பத்மா அந்த கார சட்னி சிவாக்கு போடுமா அப்படின்னு அவனால எதுவும் நடிக்கவும் முடியாம காட்டிக்கவும் முடியாம மூணு பேர் தான் பரிமாறுவோம். நான் சுற்றி இவங்க பரிமாட்டு சுற்றி நான் வரும்போது கார சட்னி நான் கேட்பேன், பாரு திரும்ப இவங்ககிட்ட கொடுத்துட்டு அண்ணி கார சட்னி வேணுமா அப்படின்னு. முதலே உட்காரும் போதே சொல்லிடுவாரா, எனக்கு இந்த ஐட்டம் மட்டும் வேண்டாம் போடாதீங்க, அது மற்றதெல்லாம் போடுங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அதை வந்து ஷூட் டைமில் அதை பண்ணி விட்டுறது. இப்போ கூட நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கிச்சடியும் ஏதோ ஒரு சட்னியும் இருந்துச்சு, யாருமே சாப்பிடாமே வச்சுருக்காங்க. அது என்னல்ல கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு முன்னாடி ஆரம்பித்த சீனு, இது சாப்பிட்டா எப்படி சாம்பார் சாப்பிட முடியும், அதுவும் சாம்பார் எல்லாம் எத்தனை டேக் பண்ணாலும் சாப்பிட்டேன் அவ்வளோதான் காலி. ஓகே, இப்போ உங்களுக்கு அது ஏதாவது ஒரு விஷயம் பிரமிப்பாக இருக்குமா? அதாவது சீரியலில் நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பீங்க, மக்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பட் ரியல் லைஃப்பில் அது அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐ மீன் மீம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல? ஆமாம்மா, நிறைய வருது அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நிறைய வரும், நாங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு எங்களுக்குள்ள நாங்கள் தனியாக உட்காந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோம், நாங்களே மீம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு சீனுக்கு நாங்கள் நடித்த எபிசோட்ஸ் எல்லாம் வச்சு நாங்களே வந்து மீம் கிரியேட் பண்ணிப்போம். இது இப்படி வந்திருக்கலாம்ல, அது அப்படி வந்திருக்கலாம், இது பாரு இப்படி இருக்கு, நாங்களே ஃபன்னாக பேசிப்போம், எங்களை வேற யாரும் டேமேஜ் பண்ண வேணாம், நாங்களே டேமேஜ் பண்ணிப்போம். ஐ மீன் அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு ட்ரால், அதாவது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சீன், அதை ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ட்ராலோ இல்லை மீமோ அந்த மாதிரி ஏதாவது? நம்ம சீரியல் பற்றி அவ்வளோ ட்ரோலிங் நடக்குதா என்ன? நடக்கலை, இன்னும் நடக்கலை, இதுக்கப்புறம் நடக்கட்டும், அதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இதுக்கப்புறம் நடக்கும். ஓகே, நடக்கட்டும். ஓகே, நடந்த பார்த்துக்கலாம். எனக்கு இவங்க எந்த அளவுக்கு நடிப்பாங்க, ஐ மீன் இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு நடிப்பாங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஐயோ இல்லை இல்லை, எங்கள் சுப்பு எல்லாம் பயங்கர ஆக்ஷன் கட்டு. மேக்ஸ் ஹேர் கிளினிக், இந்தியாஸ் லீடிங் ஹேர் ரீக்ரோத் எக்ஸ்பர்ட்ஸ். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.